ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிப்டோகரன்சி நீங்கள் இந்த புதுசுனா மூலம் கிரிப்டோகரன்சியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்துவாங்க. நிறையா ஸ்கேமர்ஸ் இருக்கிறதால எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, லா டோக்கன் ஃப்ரீ ஏர்ட்ராப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களும் சரி, யூடியூப்லேயும் சரி, எல்லாத்துலையும் சரி, நான் லா டோக்கன் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உள்ள பழைய மெம்பர்ஸுக்குலாம் ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், அதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நிறைய நியூ மெம்பர்ஸ்க்குலாம் வந்து இது என்ன ப்ரோ என்னன்னு தெரியல, எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லா டோக்கன் ஏர்ட்ராப்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் உங்களுக்கு தேவை லா டோக்கனில் அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லா டோக்கன் எக்ஸ்சேஞ்சுன்றது ஒரு ஆப்பு, அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆப்பு நீங்கள் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் டெலகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லா டோக்கனில் கேஒய்சி லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து லா டோக்கனை பற்றி நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், கேஒய்சி எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது என்ன போட்டிருக்கேன், அதனால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. அப்படி இல்லைனா நம்ம யூடியூப் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு லா டோக்கன் ஒரு செக்ஷனே இருக்கும், பிளேலிஸ்ட்டு, அதில் போனீங்கன்னா உங்கள் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ கேஒய்சி லெவல் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து ரிசீவ் ஆகும். சிலது வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாத மெம்பர்ஸுக்கும் சில காயின்ஸில் வந்து ரிசீவ் ஆகும், சில காயின்ஸில் கேஒய்சி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சில காயின்ஸ் வந்து ஏதாவது ஒரு இது பை பண்ணணும் அப்படின்ற மாரி அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து லா டோக்கன் அக்கௌண்ட், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி என்னோடய ரெஃபரல் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணினா $50 யூஎஸ்டிட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஃபீஸுக்கு வந்து ஆள் வந்து டிடெக்ட் பண்ணிக்கப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் SHON அப்படின்ற ஒரு ஏர்ட்ராப். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஆல்ரெடி பழைய மெம்பர்ஸாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் டீட்டெயில் கேட்காது, புது மெம்பர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும், லா டோக்கன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், என்ன ஏது, அதனோட இமெயில் ஐடி அந்த மாதிரிலாம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டோன்னே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படி தான். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் கிளிக் மேலே கொடுத்து டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பற்றி அதை கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு கேப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் தான் இருக்கும், அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணும், சில டைம் ஒர்க் ஆகாது, மறுபடியும் அகெயின் பேக் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதெல்லாம் ஒர்க் ஆகாமல் இருந்தது, அதுக்கப்புறம் பேக் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த நம்பர் வந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து நான் போட்டேன், எனக்கு ஒன்று ஓகே ஆயிடுச்சு. இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கான்னா, உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃபேஸ்புக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபேஸ்புக்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஷேர் பண்ண வேண்டியது தான், ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஷேர் ஆகும். இந்த இடத்துல வந்து அந்த இது சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஹேஷ்டேக், அதெல்லாம் நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி போடுறது, அது ஷேர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது காப்பி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது காப்பி ஆன உடனே நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணிவிட்டு அப்படின்னு ஐ இஸ் டன் செக் இட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு ஓகே ஆகிடும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு நம்ம ஷேர் பண்ண முடியாது, அந்தமாரி தான். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் எப்படி ஷேர் பண்ணிங்களோ அதே சேம் மெத்தட் தான். அதுக்கப்புறம் ஜாயின் லா டோக்கன் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஜாயின் பண்ண சொல்லுவோம். ஜாயின் டெலகிராம் கொடுத்தீங்கன்னா அந்த டெலகிராம் லிங்க்கு போகும், நீங்கள் ஜாயின் பண்ணி கட்டி தான். அப்புறம் அது அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலகிராம் அகெயின் வந்து ஒரு அவங்களுடைய அஃபிஷியல் SHON அஃபிஷியல் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ண சொல்லுவோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. சில டைம் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெலகிராம் ஜாயின் பண்ணும்போது அந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேக் வந்தீங்கன்னா அதை நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஜாயின் டெலகிராம் சேனல்னு ஒன்று இருக்குது, அது வந்து அகெயின் அதில் இதில் தான் வந்து இதில் ஜாயின் டெலகிராம் சேனலுக்கு பார்த்தீங்களா, இல்லை ஜாயின் பண்ணிட்டு இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ளீஸ் அட்டாச் ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் கம்ப்ளீட் டாஸ்க்னா நமக்கு அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு 2 MB இருக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் சிம்பிள் பார்த்தீங்களா, இதுதான் அந்த அட்டாச்மெண்ட் சிம்பிளில் இந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அட்டாச்மெண்ட் சிம்பிளில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டாஸ்க் வந்துடும். நெக்ஸ்ட் டாஸ்க்னா ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாலோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ட்விட்டரை ஃபாலோ பண்ணணும், அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதேமாரி ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆன் டெலகிராம்னு இருக்குது, நீங்கள் ஒன்றும் ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பேக் வந்தால் போதும். ஓகேங்களா? பேக் வந்து நான் டன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அதேமாரி லா டோக்கன் ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ண சொல்லும், அதாவது லைக் ஃபேஸ்புக் அப்படின்னா அதை போட்டு ஃபேஸ்புக்கில் போய்ட்டு ஒரு லைக் போட்டு பேக் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து சொல்லும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு பேக் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இஸ் ஆல் டன் செக் இட் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் எல்லா சோசியல் டேக்கும் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அந்த மொபைல் ஆப் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டோக்கன் பை பண்ணுறதுன்னு சொல்லுவோம், நீங்கள் பை பண்ண தேவை. அகைன் வந்து என்ன பண்ணுறோம், பேக் டு மெயின் மெனு அப்படி கொடுத்துருங்க. ஓகேங்களா? பேக் டு மெயின் மெனு வந்து உங்களுடைய
ரிவார்ட்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிடிஎம் அப்படின்ற ஒரு ஏர்டிராப் போயிட்டு இருக்கு. அதில் வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வரும். ஓகேலா, இது வந்து ஆல்ரெடி லிஸ்டான ஆல்ரெடி போயிட்டு இருக்க ஒரு காயின். ஓகேலா, ஸோ செகண்ட் ஏர்டிராப் மாரி இது. ஓகேலா, ஸோ அதனால் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்தமாரி செகண்ட் ஏர்டிராப் வந்து ரெண்டு போயிட்டு இருக்கு. நான் என்னென்ன ஏர்டிராப்லாம் லைவாக போயிட்டு இருக்கோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5 நியூ மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணதுக்கான அதுக்கான காயினும், 11 நியூ மெம்பர்ஸ் இருக்குன்னா அதுக்கான காயினும், நான் சோசியல் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அதுக்கான காயின்ஸ் வரும். ஓகேலா, ஸோ இந்த மை ரிவார்ட்ஸ் கிளிக் பண்ணாவே இந்த இடத்துல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ஓகேலா, ஸோ சில காயின்லாம் வந்து நீங்கள் லாட்டோக்கனில் ஏதாவது ஒரே ஒரு காயின் நீங்கள் பை பண்ணுற மாரி இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு ஏர்டிராப் ரிசீவ் ஆகும் அப்படின்னு. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் லாக் டோக்கனில் போய்ட்டு உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்தனா அந்த என்ன காயினோ அந்த காயினை ஒரு காயின் வந்து நீங்கள் போய்ட்டு பை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேலா, அப்போ தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேலா, ஸோ இந்த ஏன் அப்படி ஜிடிஎம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது என்னென்ன ஆப்ஷன்லாம் இந்த இன்விட் ஃப்ரெண்ட் ஃபண்டதால் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி வரும். இன்விட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரெஃபரல் லிங்க் வரும், நீங்கள் ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேலா, ட்ரை அதர் ஏர்ட்ராப்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ என்னென்னலாம் லைவாக போயிட்டு இருக்க ஏர்ட்ராப்பு அது எல்லாமே காட்டும். நீங்கள் எல்லாத்திலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதோடய எல்லா லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேலா, ஸோ எதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ரீயாக நமக்கு லாட்டோக்கனில் கிடைக்கிற ஏர்ட்ராப். ஓகேங்களா, ஸோ இது அஃபிஷியல் ஏர்ட்ராப், கண்டிப்பாக அந்த காயின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு காயின்ஸ் வந்து ரிசீவ் ஆனோடனே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன், இந்தமாதிரி காயின் ரிசீவ் ஆச்சு செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு காயின்ஸ் வந்து ரிசீவ் ஆனோம் சில பேருக்கு லேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா, ஒன்ஸ் ரிசீவ் ஆனதும் அந்த காயினோடய வேல்யூ பாருங்கள், அது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வந்து உடனே செல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அது காயினோடய வேல்யூ வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு புல்ரன் மார்க்கெட் அந்தமாரிலாம் வர சமயத்தில் எல்லா காயின்ஸும் பம்ப் ஆகும், மேபி அந்த காயின்ஸ்லாம் மேபி பம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த டைமில் பார்த்து நீங்கள் உங்கள் காயின்ஸ் வந்து நீங்கள் செல் பண்ணிடலாம். ஓகேலா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்டிராப் இந்த லாட்டோக்கன் ஏர்டிராப் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை கிளாரிஃபிகேஷன் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகேலா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடு, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடு. ஓகேலா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.